கிறிஸ்து அரசர் கிரைஸ்த கிங். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு பிறப்பின் சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏசையா இறைவாக்கினர் இயேசு அரசர் என்றும் இம்மானுவேல் என்றும் எழுதி வைத்தார். மத்தேயு 2:6 மிகா 5:2 இப்படியாக சொல்லப்படுகிறது. யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் மையங்களில் நீ சிறியதே இல்லை. என் மக்கள் இஸ்ரேலரே, ஆயரன் ஆள்பவர் உன்னிலிருந்தே தோன்றுவார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய பிறப்பில் அரச மாளிகை அல்ல, மாட்டுத்தொழுவு. யூத மரபில் ஞானிகள் அரசர்களுக்கு சமம். ஆனால் ஞானிகள் காணிக்கை கொண்டு போகும்போது பொன்னை காணிக்கையாக வைத்தார்கள். பொன் அரச நிலையை குறிக்கும். தானியேல் 7:13 13-14 முடியுள்ள வசனங்களை படிக்கும் பொழுது தானியேல் கண்ட காட்சி, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவிராது. அவரது அரசு அழிந்து போகாது. திருப்பாடல் 10:16 இயேசு கிறிஸ்து என்றுமுள்ள அரசர். எரேமியா 10:10 என்றும் ஆளும் அரசர். 2 மக்கபே 1:24 நீர் ஒருவரே அரசர். 2 மக்கபே 7:9 அனைத்துலக அரசர். 1 தீமோத்தேயு 6:15 அரசர்களுக்கெல்லாம் அரசர். தானியேல் 2:37 தானியேலிடம், நீ வணங்கும் கடவுளே அரசருக்கெல்லாம் ஆண்டவர். திருப்பாடல் 93:1 ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். திருப்பாடல் 29:10 என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். திருப்பாடல் 145:13 வாழ்வு தரும் அரசு, புனிதமும் அருளும் கொண்ட அரசு, நீதியும் அன்பும் அமைதியும் விளங்கும் அரசு, எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. யூனிவர்சல் கிங், அனைத்திற்கும் அரசர். இன்று படை, பட்டாளம், கோட்டை, அரண், புகழ், பெருமை, ஆணவம், அடக்குமுறை, அடிமைத்தனம், போர், போர்க்களம், ஆயுதம், இடங்களை பிடிக்க, யுத்தங்கள், போர்கள். அன்புக்குரியவர்களே, முதல் நூற்றாண்டில் ரோமை படைவீரர் ஒருவர் கிறிஸ்தவர் சீசருக்கு நீதிபதியாக இருந்தார். படைவீரரிடம், நீ ஒரு கிறிஸ்தவனா? ஆம். நீ சீசருக்கு எதிரியா? இல்லை. சீசருக்கு தூபம் ஆராதனை செய், இந்த படைவீரர் முடியாது என்று சொன்னார். இந்த தூபம் ஆராதனை எல்லாம் கடவுளுக்கு மட்டும் உரியது. தலையை வெட்டுவேன், உங்களால் என் தலையை மட்டுமே உடலிலிருந்து நீக்க முடியும், ஆனால் என் இதயத்திலிருந்து கடவுளும் அரசருமான இயேசுவை உங்களால் பிரிக்க முடியாது. தலை வெட்டப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இயேசு கற்பித்த ஜபத்தில் இப்படியாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உமது அரசு வருக. நல்ல கள்ளன் இப்படியாக சிலுவையின் அருகிலே நின்று கொண்டு ஜெபித்தார்.
நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னையும் நினைவு கூறும். இயேசுவினுடைய பதில், இன்றே நீ என்னோடு இருப்பாய். ரோமர் 14:17 சொல்கிறது போல, கடவுளின் அரசு என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவியாருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி அடிப்படையாக கொண்டது. யோவான் 1:49 படிக்கும் பொழுது, நத்தனியேல், ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். ஆம் பிரியமானவர்களே, எருசலேம் பவனியிலே குதிரையில் அல்ல, கழுதை. இயேசு தன்னை அரசர் என காட்டிக்கொள்ளவில்லை, மக்கள் அரசர் என வாழ்த்தினார்கள். ஞானிகள் பெத்லகேமுக்கு போகும்போது எருதிடம், யூதரின் அரசர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு அரசர். யோவான் 18:36 இயேசு இப்படியாக சொல்லுகிறார், எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய பாடுகளுடைய உச்சக்கட்டத்தில் யோவான் 18:33 பிலாத்து இயேசுவிடம், நீ யூதரின் அரசனா? இயேசுடைய பதில், உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. யோவான் 19:14 பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசர். அவர்கள் சொன்னார்கள், ஒழிக ஒழிக, சீசரை தவிர வேறு அரசர் இல்லை. யோவான் 19:19 பிலாத்து குற்ற அறிக்கை எழுதி, நஸ்ரேத்து இயேசு, யூதர்களின் அரசன். 19:21 யூதர்களின் அரசன் என எழுத வேண்டாம், யூதரின் அரசன் நான் என இயேசு சொன்னதாக எழுத கேட்டுக்கொண்டார்கள். யோவான் 19:22 பிலாத்து, நான் எழுதியது எழுதியதே. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் உண்மை, இயேசு அரசர். பிரியமானவர்களே, இயேசுனுடைய கல்வாரி மரணம், அது சிலுவையில், அரண்மனையில் அல்ல, மலை. மரியாதை இல்லை, ஆனால் அடக்கம். இந்து போல் உள்ள அரசர்களுக்கு உள்ள நிலையில் உள்ள அடக்கம் அல்ல, வித்தியாசமானது. ஆனாலும் இயேசுனுடைய உடலை பரிமள தைலம் பூசி புது கல்லறையில் அடக்கம் பண்ணினார். சிந்தனை, நீதிமொழிகள் 29:2, நேர்மையாளர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், பொல்லார் ஆட்சி செலுத்தினால் மக்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இறுதியாக தூய பவுல் கொரிந்தருக்கு எழுதிய முதல் நிருபத்திலே 15:24 திருவசனத்தில், பின்னர் முடிவு வரும், அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். கிறிஸ்து அரசர் நடுத்திருக்கும் போது லூக்காய் 23:35-45 முடிய, மத்தேயு 25:31-46 முடியவுள்ள வசனங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். பசியாயிருந்தேன், உண்ண கொடுத்தாய, தாகமாயிருந்தேன், குடிக்க கொடுத்தாய, அந்நியனாயிருந்தேன், வரவேற்றீர்களா, சிறையில் இருந்தேன், பார்க்க வந்தீர்களா, நோயிட்டிருந்தேன், சந்திக்க வந்தீர்களா, இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். கிறிஸ்து அரசர் வாழ்க. ஆமென். இஸ்ராயேலீசன் நமது இரட்சகர், உலகமனைத்திற்கும் அரசராய் ஆ
வாழ்கிறார் இஸ்ரவேலீசன் நமது இரட்சகர் உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார் உண்மையை உரைக்கவே நமக்காக இயேசு பிறந்தாரே உலகத்தை மீட்கவே நமக்காக தம்மை இழந்தாரே இஸ்ரவேலீசன் நமது இரட்சகர் உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார் வேறுமையாக்கி அடிமை வடிவில் மனித உருவுக்கு ஒப்பானார் வேறுமையாக்கி அடிமை வடிவில் மனித உருவுக்கு ஒப்பானார் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார் சிலுவை சாவை அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார் இஸ்ரவேலீசன் நமது இரட்சகர் உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார் துயரங்கள் அறிந்த இயேசு அடிமைத்தனங்களை அழித்தாரே துன்ப துயரங்கள் அறிந்த இயேசு அடிமைத்தனங்களை அழித்தாரே போராமை போய் குற்றம் அவமானம் சதி திட்டம் பழிகளேதும் பலிக்கல்ல போராமை போய் குற்றம் அவமான சதி திட்டம் பழிகள் ஏதும் பலிக்கல்ல இஸ்ரவேலீசன் நமது இரட்சகர் உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார் நன்மைகள் செய்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார் போன இடமெல்லாம் நன்மைகள் செய்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார் உயிர்த்த இயேசு உடனிருந்து நம்மை முடிவு பரியந்தம் நடத்துவார் உயிர்த்த இயேசு உடனிருந்து இஸ்ரவேலீசன் நமது இரட்சகர் உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார் இஸ்ரவேலீசன் நமது இரட்சகர் உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார் உண்மையை உரைக்கவே நமக்காக இயேசு பிறந்தாரே உலகத்தை மீட்கவே நமக்காக
நமக்காக தம்மை இழந்தாரே இஸ்ரவேலீசன் நமது இரட்சகர் உலகமனைத்திற்கும் அரசராய் ஆள்கிறார்